ஐயா வணக்கம். 1-1-2000 வருடம் கலியுகம் பிறந்துவிட்டது, கலியுகம் பிறந்து விட்டது என்று நான் கோடிக்கணக்கான மக்களிடம் சொல்லிவிட்டேன். அதுக்கு சில அர்த்தங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும். 1-1-2000 என்றால் ஒன்று உலகம் அழியணும், இல்லை என்றால் கலியுகம் பிறக்கும். ஐயா நான் இப்போ எதை பற்றி பேச வர்றேன்னா, எனக்கு இந்த கொரோனாவை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலையுமே இந்தியாவில் வராத போது 10 நாளைக்கு முன்னாடியே நான் போய் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டேன், சென்னையில் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டேன். ரெண்டாவது வந்து இந்த கொரோனாவை நான் தான் அழிக்க முடியும்னு நான் வந்து ரொம்ப போராடி பாடிட்டேன். முதலமைச்சருக்கு, பிரதமருக்கு, எல்லாத்துக்கும் தபால் போட்டுட்டேன். ரெண்டாவது வந்து முதலமைச்சர்கிட்ட இருந்து எனக்கு லெட்டர் கூட வந்ததுங்க, மறுபடியும் வந்து சில காரணங்களால் ஏன் வரலன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஐயா முதலமைச்சர் பழனிசாமி ஐயா நல்லா கேட்டுக்குங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த 48 நாளில் வந்து இந்த கொரோனாவை அழிக்க முடியும் ஐயா. ஓ பன்னீர்செல்வம் ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, 48 நாளில் என்னால் இந்த கொரோனாவை அழிக்க முடியும். நான் ஏற்கனவே வந்து ஒரு 40-50,000 செலவு பண்ணி ஆண் நெருப்பையும் பெண் நெருப்பையும் பற்ற வச்சு கொரோனாவை கம்மியாக்கிட்டேன். ஈரோடு மாவட்டத்தில் பச்சை மாவட்டமாக வந்துருச்சு, எல்லா பக்கமே வந்து கம்மியாகிருச்சு. இந்த கொரோனா வந்து என்னால் தான் அழிக்க முடியும்னு நான் சவால் விட்டுட்டேன். ரெண்டாவது வந்து ஏற்கனவே எனக்கு, நான் ஒரு சித்தரங்கிறதுனால சொல்கிறேங்க, ஏற்கனவே எனக்கு அறிகுறி கொடுத்ததுனால நான் 30 லட்சம் செலவு பண்ணி கொரோனா மருந்து கூட தயாரிச்சிட்டேன். சரி நான் அதை கூட விட்டுட்டேன். கடவுள் வந்து இந்த அறிகுறி கொடுத்தது எனக்கு வந்து ஆண் நெருப்பையும் பெண் நெருப்பையும் பற்ற வச்சு இது பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம், என்னால் என்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. என்னோட உடம்புல வந்து 9 அடையாளங்களும் இறங்கியிருக்கு, 5 பூதங்களும் பூந்திருக்கு. என்னால் ஐயா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கடைசியாக வாய்ப்பு கொடுங்க. நான் பிரதமருக்கு தபால் போட்டு எனக்கு ரிட்டன் தபால் வந்தது, எல்லாருக்கும் தபால் போட்டேன். ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஐயா, எத்தனையோ கொத்து கொத்தா ஜனங்க சாவறாங்க ஐயா. என்னமோ வெளிநாட்டில் கூட ஒரு நடிகர் கூட இருந்தது ஐயா, 45-50 பேருக்கு வந்துருச்சுருந்தாங்க. எத்தனையோ பெரிய பெரிய விஐபி காங்கிரஸ்காரங்களுக்கு கூட எல்லாத்துக்குமே நான் ஃபோன் அடித்தேன், என்னால் காப்பாற்ற முடியும்னு. ஐயா முதலமைச்சர் ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா, நான் 18 தெய்வங்களையும் கட்டி ஒரே இடத்துல சாஸ்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் குழந்தையில இருந்தே நான் சாஸ்திரங்களை கற்றுக்கிட்டு வந்தவன் ஐயா. எனக்கு இப்போ ஒரு 52 வயசு ஆகுதுங்க ஐயா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த கொரோனாவை நான் அழிச்சே தீருவேன். இந்த சிவன் மேலான